மக்களின் அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மிக மிக மெத்தனமாக செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர், கழிவுநீர், பாதாள சாக்கடை அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையர் பிரவீன்குமாரிடம் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு கோரிக்கை மனு அளித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநகராட்சியை மேம்படுத்த தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த ஒன்றரை வருஷம் ஆகுது மக்கள் பிரதிநிதி வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகிறது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதிகாரி மட்டும் பணியாற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சிறப்பாக இருந்துச்சு, எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் சிறப்பாக இருந்தது. மதுரை மாநகர் தூய்மையான நகராக அகில இந்திய அளவில் மாநகராட்சியில் சிறந்த விருது பெற்றிருக்கோம். குண்டும் குழியுமாக இருக்குது, மக்கள் குழந்தைகள் படிக்க போக முடியல, இது பண்ண முடியல.